கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை இந்த வலைதளத்தின் மூலமாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த நாளிலே சபைகள் திறக்கப்பட்டிருக்குமே ஆனால் நாம் திருச்சபை மக்களாக நாம் பவனி சென்று குருத்தோலைகளை கையில் பிடித்து நாம் வசனங்களை தியானிப்பது வழக்கம் ஆலயத்திலே. ஆனாலும் இன்று இந்த கொரோனா வைரஸ்னால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நமக்கு இந்த வலைதளத்தின் மூலமாக பார்ப்பதிலும் தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கும் கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறந்திருக்கிறார். ஆகவே நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலே உங்களோடு ஒரு வசனத்தை சொல்லி அதை தியானித்து ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறு என்றாலே நமக்கு பலவிதமான ஞாபகங்கள்லாம் நமக்கு வரும். முதலாவதாக குருத்தோலை ஞாபகத்திற்கு வரும், ரெண்டாவது மரக்கிளைகள் ஞாபகத்திற்கு வரும், மூன்றாவது இந்த துணிகளை எல்லாம் அவர்கள் ரோட்டிலேயும் அந்த கழுதின் மேலேயும் விரிப்பார்கள் என்ற ஞாபகத்துக்கு வரும், கழுதை ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்படி இந்த குருத்தோலை என்றாலே இந்தந்த பொருட்கள் இதெல்லாம் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும் என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிவோம். ஆனால் இந்த நாளிலே நான் ஒரே ஒரு காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேச நான் ஆசைப்படுகிறேன். அதாவது இயேசுவானவர் எருசலேமுக்கு உள்ளே நுழைந்தார் என்று வேதத்திலே ஒரு வசனம் சொல்கிறது. அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் அங்கே 10 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இயேசுவானவர் எருசலேமுக்கு உள் பிரவேசிக்கையில் அந்த நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே ஒரே ஒரு வார்த்தை விதமாக சொல்லுகிறது, அவர் எருசலேமுக்கு உள் பிரவேசிக்கையில் ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். இங்க வசனத்தில் பாருங்கள், ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியம் கிடையாது. ஏதாவது நம்மை அறியாமல் நாம் எதிர்பார்க்காத ஒரு காரியம், நாம் எதிர்பார்க்காத ஒரு வரவு, நாம் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்குமே ஆனால் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வரும். இங்கே எருசலேமியர்கள் அப்படிதான் சொல்லுகிறார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். எதற்காக அந்த ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்த்தோமானால், இயேசுவானவர் எருசலேமுக்கு உள் பிரவேசிக்கையில் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. எனக்கு அம்மான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இங்க ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். எருசலேமுக்கு உள் அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. எருசலேமுக்கு உள் என்று சொல்லப்படும் ஜீசஸ் என்டர் த சிட்டி. அவர் எருசலேமுக்கு உள்ளே அவர் நுழைந்ததுனால அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தார்களாம், ஆச்சரியப்பட்டார்களாம். எனக்கு அம்மான் தேவோட பிள்ளைகள், அடுத்து உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே 12 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பறைகளையும் புறா வைக்கிறவர்களின் ஆசனையும் கவிழ்த்து. அவர் ஆலயத்திற்குள்ளே நுழைந்த உடனே அந்த ஆலயத்துக்குள்ளே நடக்கிற தேவையில்லாத எல்லா காரியங்களையுமே அவர் வெளியே துரத்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முதலே சொன்னேன், அவர் எருசலேமுக்கு உள் அதாவது என்டர்டு அப்படின்னா பாருங்க, ஒரு என்டர் அப்படின்னா ஒரு வழி. நாம் எதற்கு உள்ளே நுழைந்தாலும் வெளியே வருவதற்கு ஒரு வழி உண்டு. ஆகவே நான் ரெண்டு விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், என்டர் அண்ட் எக்ஸிட். உள்ளே நுழைவது அப்புறம் வெளியே வருவது, அப்படி இந்த தலைப்பை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல நான் விரும்புகிறேன். இங்க என்ன நடக்கிறது என்றால், இயேசுவானவர் எருசலேமுக்கு உள் நுழைகிறார். எருசலேம் என்பது மகாராஜாவுடைய நகரம் என்று வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 5:35 வசனம் சொல்லுகிறது. இட் இஸ் எ சிட்டி ஆஃப் த கிரேட் கிங். அது நம்முடைய மகாராஜாவுடைய நகரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் இந்த எருசலேமுக்கு உள் நுழைகையில் அங்கே ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவானவர்
இந்த எருசலேமுக்குள் நுழைந்ததுனால எப்படி அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களோ அதே போல இந்த இயேசுவானவர் நம்முடைய இருதயத்திற்குள்ளே அவர் நுழைய வேண்டும். நான் இந்த இருதயத்திற்குள்ளே அவர் நுழைய வேண்டும். ஆகவே இந்த இயேசுவானவர் நம்ம இருதயத்திற்குள்ளே நுழைய விட்டோமானால் அங்கே பாருங்கள், அங்கே காசுக்காரர்கள் புறா இருக்கிறவர்கள் ஆகவே இவர்கள் எல்லாரையும் எல்லாவற்றையும் அவர் வெளியே துரத்தினார். அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தேவாலயத்துக்குள் பிரவேசித்து எருசலேம் தேவனுடைய மகாராஜன் நகரம் அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து. வேதத்திலே அழகான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்போ வி ஆர் த டெம்பிள். அப்போ நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆகவே அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்களே அந்த ஆலயம். You are the temple of God. நீங்களே கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற பட்சத்தினாலே தேவன் நமக்கு உள்ளே அவர் வாசம் செய்ய வேண்டும். ஆக இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவனாக இருக்கிறோம், கிறிஸ்தவனாக இருக்கிறோம், உதவிகள் செய்கிறோம், காணிக்கைகள் கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே நாம் இயேசுவை விட்டு விடுகிறோம். இயேசுவானவர் அப்படிய இருதயத்திற்குள் இல்லை, நம்முடைய இருதயத்துக்குள் அவர் வாசம் செய்யவில்லை. ஏனென்றால் இயேசுவானவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆகவே பரிசுத்தம் எங்கே இருக்கிறோ அங்குதான் தேவன் வாசமா இருப்பார். ஆக நாம் சில வேளைகளிலே இயேசுவை நாம் வெளியே விட்டு விடுகிறோம். அப்படி அல்ல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கையில் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் ஆச்சரியப்பட்டார்கள். தேவாலயத்துக்குள் பிரவேசித்து ஆக இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்திற்குள்ளே இயேசுவானவர் உள் அவர் இந்த ஆலயத்திற்குள் வருவாரே. ஆனால் அங்கே தேவையில்லாத எல்லா காரியம் வெளியே துரத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளியே துரத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவானவர் இந்த ஆலயத்திற்குள்ளே வந்தால் இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை காரியங்களையும் அவர் உள்ளே வரும் பொழுது அவர் மற்ற எல்லா காரியங்களும் அவர் வெளியே துரத்தி விடுவார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரண காரியங்கள் எதுவாயிலும் நமக்கு உள்ளே இருக்குமே. ஆனால் அவர் உள்ளே வந்தால் இவர்கள் எல்லாவற்றும் அவரை வெளியே துரத்தி விடுவார். ராமேஷ் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதே போலதான் இந்த தேசம் இந்த கொரோனா என்கிற மிகப்பெரிய ஒரு கிருமினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சபை கிறிஸ்தவர்கள் சபைக்கு செல்ல முடியலை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை. ஆகவே பலவிதமான சிக்கல்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இயேசுவானவர் எங்கே உள்ளே பிரவேசித்தாலும் அங்கே தேவையில்லாத காரியங்களுக்கோ தேவையில்லாத கிருமிகளுக்கோ தேவையில்லாத செயல்பாடுகளுக்கோ இடமே இல்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் வெளியே துரத்தி விடுவார். அவர் எல்லாவற்றையும் வெளியே துரத்தி விடுவார். ஒருவேளை இதை பார்க்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தேவனாகிய கர்த்தர் உங்கள் எருசலேமாகிய உங்களுடைய வீட்டிற்குள் தேவாலயமாகிய உங்களுடைய சரீரத்திற்குள்ளே அவர் உள்ளே வந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி கர்த்தர் உங்களை ஆச்சரியப்பட வைப்பார். தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பாவங்கள், விட முடியாத பாவங்கள் எல்லாம் அவர் வெளியே துரத்தி விடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே அவர் உள்ளே நுழைந்தால் எல்லாவற்றையும் வெளியே துரத்தி விடுவார். நாம் ஜெபிப்போம் தொடர்ந்து. இந்த தேசத்துக்குள்ளே இயேசுவானவர் உள்ளே நுழைய வேண்டும். இயேசுவானுடைய வசனம் ஒவ்வொரு செவிகளிலும் கேட்க வேண்டும். ஆகவே அந்த வசனங்கள் யார் யார் செவிகள் எல்லாம் கேட்கிறதோ அந்த வசனங்கள் காதிலே கேட்கப்பட்டு அந்த சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ள அந்த வசனம் போகும் பொழுது இது உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள், பாதிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இருக்கிற கிருமிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவர் வெளியே துரத்தி விடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நான் உனக்கு அறியாத மெட்டாலுமான மிகப்பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த குறித்தோட ஞாயிறிலே அழகாக இந்த வசனம் சொல்கிறது, அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த புறா இருக்கிறவர்களின் காசு அவருடைய படகுகளை கவிழ்த்து அவர்களை எல்லாவற்றையும் வெளியே துரத்தினார். ஹல்லேலூயா.
ஆகவே நம்முடைய இதயமாகிய இந்த ஆலயத்திற்குள்ளே, நம்முடைய வீட்டிற்குள்ளே, நம்முடைய வியாபாரத்துக்குள்ளே, நம்முடைய தொழிலுக்குள்ளே, நம்முடைய நாட்டுக்குள்ளே, நம்முடைய நாட்டு தலைவர்களுக்குள்ளே இயேசுவானவர் உள்ளே சென்றால் தேவையில்லாத எல்லாவற்றையும் வெளியே துரத்துவார். பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், இது எப்படி நடந்தது. பார்க்கவர்கள் பிரமித்து போய் நிற்பார்கள், காரணம் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வந்தால் தேவையில்லாத எல்லாம் வெளியே சென்று விடும். ஒருவேளை பார்க்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரி, அப்பா அம்மா, தம்பி தங்கை, நீங்களும் இயேசுவாகிய நம் இயேசுவை, இயேசுவாகிய ஆண்டவரை ஒரு இதயத்திற்குள்ளே நீங்கள் என்னென்ன நினைக்கிறீர்களோ அதற்குள்ளே எல்லாம் இயேசுவை நீங்கள் அழைப்பீர்கள் என்றால் தேவையில்லாத எல்லா காரியத்தையும் அவர் வெளியே விரட்டுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே தொடர்ந்து நாம் இயேசுவை நம்முடைய இதயத்துக்குள்ளே நாம் வைத்திருப்போம், அவரை அழைப்போம். நிச்சயமாக நம்மை ஒன்றும் யாராலும் செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த கொரோனா கிருமிகள் இதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து இதற்காக ஜெபிப்போம். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்துகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இயேசுவானவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்வில் சொந்த ரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். நிச்சயமாக அவர் உள்ளே வரும்பொழுது தேவையில்லாத எல்லா காரியமும் வெளியே செல்லும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படி அவர் எருசலேமுக்குள் நுழைந்தார், அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் தேவாலயத்துக்குள் நுழைந்து அங்கே காசுக்காரர்களை, புலாவிக்கிறவர்களை, பழைய கவிழ்த்து அவர்கள் எல்லாவற்றையும் வெளியே துரத்தி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்கள் இருதயத்திற்குள் வரும் பொழுது தேவையில்லாத எல்லா பாவங்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரில் வெளியே துரத்துகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம். இந்த கொரோனாவால் இந்த தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்குள்ளே நீர் பிரவேசித்து இந்த கொரோனா என்கிற கிருமியை ஆண்டவரே நீர் வெளியே துரத்துவீராக, அழித்து போடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் செய்கிறபடினால் உமக்கு நன்றி. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நல்ல வசனங்களை கேட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். யூ ஆர் பிளஸ்ட்.